அப்போ இந்த உலகத்துல நான் வாழ்றேன், ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு கட்டத்துக்கு மேல நான் போகணும்னு நினைக்கிறேன், போக முடியல என்னால. அப்ப வேற ஏதாவது சித்தர்கள் அருள்னாலும் நான் போகும்போது அவங்க சில வார்த்தைகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, சில விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அப்ப இந்த பிறவி பலனையும் முடிக்கிற முக்தின்ற நிலைக்கும் போயிடுறாங்க. அதான் விஷயம், அவனை நம்மளும் இருக்கமா பிடிக்கணும். அவன் எனக்கு தவறு செய்யவே மாட்டான். உங்களுக்கு நல்ல பல பேருக்கு உங்களுக்கு தெரியாது, என்னோட ஜாதகப்படி நான் பல பேர்த்துக்கிட்ட பார்த்தாச்சு. அந்த டைம்ல நான் சொல்றது, நான் போய் பார்க்கணும் பார்க்கணும்ட்டெல்லாம் போல, எங்க அம்மா எடுத்து போவாங்க, அப்படி இல்லாட்டினா மாமா பாப்பாரு, இல்ல வேற யாரோ ஒருத்தங்க பாப்பாங்க. பார்க்கும்போது மேக்சிமம் எல்லா இடத்துலயும் என்ன சொன்னா, நெகட்டிவாவே தான் சொன்னாங்க, இதுக்கப்புறம் இந்த ஜாதகம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டப்படுவ, சின்ன பின்னப்படுவ, சீரழிவ, நவகிரகங்களோட பாதிப்பு அவ்வளவு மோசமா இருக்கு. நான் எதையுமே கண்டுக்கல, நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் ஒரு புரிதல் ஒண்ணு தெரிய வருது. என்ன புரிதல் ஒண்ணு தெரிய வருது? நவகிரகங்கள் எப்படி வேலை செய்யுது? நம்ம மனசை பயன்படுத்தி ஒரு எண்ணங்களை எழுப்ப வச்சு, அந்த எண்ணங்கள் எழுப்பினோடனே அதுக்கு உண்டான செயலை செய்யறோம். அந்த செயலை செய்யும் போது ஒரு கர்மவினை ஏற்படுது, அந்த கர்மவினை அனுபவிக்கும் போது ஜெயிலுக்கோ இல்ல மற்ற பிரச்சனைகளுக்கோ போறோம். அப்ப அந்த எண்ணங்கள் எழும் போதே அதை மெட்டீரியலைஸ் பண்ணாம அதை நான் கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எப்படி என்ன நவகிரகங்கள் கட்டுப்படுத்தும்? இந்த ஞானத்தை கொடுக்கறது தான் குரு. நவகிரகத்திலயே இருக்கக்கூடிய ஒரு குரு அவர், வியாழன். குருவிற்கு அப்பேற்பட்ட ஆற்றல் உண்டு, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கொடுப்பாங்க. ஆனா நீ அவங்களுடைய போக்குல விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ பர்ஃபெக்டா பார்த்து கொடுப்பாங்க, பாதிப்பு இல்லாம கொடுப்பாங்க, உங்களை காப்பாத்துவாங்க. முட்டாள்தனமா எனக்கு இது வேணும் அது வேணும்னா கொடுத்துருவாங்க, ஆனா அதுக்குண்டான பலனை நீங்க தான் அனுபவிக்கணும், வச்சு அனுபவிக்கணும். இதை மட்டும் என்றைக்குமே நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது மைண்ட்ல இல்லாத வரைக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் வரும். ஏன் இதுக்கு பேர் பெரிய தவம், அப்படி பயிற்சின்னு ஏன் சொல்றாங்க? இதுக்கு பேர் யோசிங்க, ஏன் பயிற்சி என்று சொல்கிறார்கள்? சிந்தியுங்கள், இதை வேற ஏதாவது ஒரு பேர் சொல்லலாம். ஏன் பயிற்சின்றாங்க? ஏன்னா இதை தினமும் பயிலணும், அதனாலதான் அதுக்கு பேர் பயிற்சி. தினமும் பயிலவில்லை என்றால் அதில் உங்களுக்கு தெளிவு கிடைக்காது, அதில் டிராவல் பண்ண முடியாது. எது எவ்வளவு தூரம் போயிருக்கீங்கன்றதே உங்களுக்கு தெரியாது. எவ்வளவு தூரம் போயிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க, என்ன நடக்குது அப்படின்றது தெரியாது. பயிற்சி பண்ணால் ஒழிய எப்படி தெரியும் உங்களுக்கு, சொல்லுங்க பார்ப்போம். பயிற்சியே பண்ணலன்னா ஒருத்தர் எப்படி அந்த உண்மையை கண்டுபிடிக்க முடியும்? யோசிங்க. பல பேருக்கு என்ன பிரச்சனை, பல பேருக்கு என்ன மிகப்பெரிய பிரச்சனைனா, ஒரு பயிற்சி எல்லாம் பண்றேன் எல்லாமே ஓகே தாங்க, ஆனா தொடர்ந்து பண்ண முடியல, மாட்டிக்கிறேனே. காரணம் சோம்பேறித்தனம் தான், உங்க மைண்டு தான் காரணம். அது உங்களை நல்ல பாதையில போகவே விடாது. கர்ம வினைகள் இருக்கிற வரைக்கும் உங்களை நாசமான பாதையில தான் இழுத்துட்டு போகமே தவிர, உங்களோட ஃபோக்கஸ் டு த கோர் போய், கான்சியஸ்னஸ் டு த கோர் போய், உங்களை நல்வழிப்படுத்தாம தவறான பாதைகள்ல உங்களது மனம் இழுத்து கொண்டு போகும் போது, விழிப்புணர்வு தன்மையோடு இருந்து இது வேண்டான்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே கட்டுப்பாடுகள் விதித்து கொண்டு, உங்களுக்கு நீங்களாவே ஒரு லிமிட்டேஷன்ஸ் லயபிலிட்டிஸ் எல்லாம் வச்சுட்டு வாழ்ற வரைக்கும், இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கையில நான் சொல்றேன், சமுதாய சட்டம் சார்ந்த வாழ்க்கையில சொல்றேன், உங்களால் உயர்ந்த கட்டத்தை 100% அடைய முடியாது. இதுல என்ன டவுட் இருக்கு உங்களுக்கு? எப்படி அடைவீங்க இந்த கட்டத்தை? எப்ப எங்க போய் அடைவீங்க? எப்படி அடைவீங்க? யார் சொல்லி கொடுப்பா? யோசித்தால் ஒளியே இதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அப்ப மோட்டிவேஷனா எப்படி நான் இருக்கிறது? எப்பயுமே இதை பண்ணணும்ன்றதுல எப்படி, இது வேற வழியே இல்லை. எப்பயுமே இது சம்பந்தமாவே இருக்கிறது, பாக்குறது, கேட்கறது, இதுலயே நீங்க உங்களை ஈர்க்க வைக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த உலகம் ரொம்ப பெருசு, மாயை ரொம்ப பெருசு, வேறதான் உண்மை நினைச்சு உங்களை இழுத்துட்டு போயிடும். போற போக்குல ஒரு காட்டு காட்டிட்டு போயிடும். சும்மா தானே இருக்க, அந்த நாயை சூஸ் சொல்லிட்டு போ அப்படின்னு நான் நாய் வந்து கடிக்கும் பாத்தீங்களா? அந்த மாதிரி போற போக்குல ஒரு வேலைய காமிச்சுட்டு போயிடும். இதுக்கு நான் என்ன பண்றது, என்னதான் பண்றது? ஒரே காரியம் தான் நான் பண்ண முடியும். இதுக்கு விழிப்புணர்வு தன்மையோடு இருந்து ஒவ்வொன்றையும் நான் கவனிக்க ஆரம்பிக்கணும். இந்த விழிப்புணர்வு தன்மை வரலன்னா என்ன பிரச்சனை? எல்லாமே பிரச்சனை தான்ட்டனே, தொட்டதெல்லாம் பிரச்சனை தான். விழிப்புணர்வு இல்லாம நீங்க தூங்கி எந்திரிச்சிங்கனாலும் அதுவே வலிக்கும் உங்களுக்கு. அது நீங்க உங்க உடம்புல நிகழும் போதுதான் தெரியும். ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல பல புரிதல்கள் வருது. அது வேற மாதிரி கொடுக்குது. அதோட அனுபவங்கள் எல்லாம் கொஞ்ச நெஞ்ச விஷயமே கிடையாது. அது வேற மாதிரி நிகழுது. ஏமாந்துறவே ஏமாந்துறாதீங்க, தயவு செய்து ஏமாந்துறாதீங்க. இந்த உலகம் உண்மை அப்படி என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் 100% நீங்கள் இந்த பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்வீர்கள். சரி ஓகே,
இவ்வளவு தூரம் பார்த்தோம், அடுத்து இந்த கோவத்தை பார்த்தோம், மற்ற விஷயங்கள் பார்த்தோம், இந்த சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் சொல்றாங்க இல்லைங்க, அதை பத்தி உங்க கருத்து என்ன? சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் காரணத்துக்காக தான் பண்ணிருக்காங்க, ஆனா அந்த காலத்துல இருந்த சாஸ்திரம் அப்படியே பின்பற்றப்படுதானே, நீ பின்பற்றப்படுறது இல்ல, பாதி மறந்துட்டாங்க, பாதி எதுக்கு பண்றோம்னே தெரியாம பண்றாங்க. கணபதி ஹோமம்னா என்னன்னே தெரியாம பண்ணக்கூடிய பல பேரை என்னால பார்க்க முடியும், எதுக்கு பண்றனே தெரியாம பண்றாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இது எப்பேற்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்து, எல்லா பாதிப்புகளையும் ஏற்படுத்தும். சாஸ்திர சம்பிரதாயங்கள் என்பது மனிதனை சீர்படுத்துவதற்காக தான், அது அவசியம்தான். ஏன், ஒரு ஒரு சடங்கு பண்ணும் போது அந்த இடத்துல சமுதாய சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு சம்பவம் நடக்கும், மனதிற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாதுங்க, சமுதாயத்திற்கு தான் எல்லா கட்டுப்பாடுகளும். ஸோ மனசை லிபரேஷனா வச்சுங்க, சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துக்குங்க, நிம்மதியா இருப்பீங்க. அப்படி இல்லாட்டினா கம்பி என்னணும், வேற ஏதாவது பஞ்சாயத்துக்கள் வரும் உங்களுக்கு. எனக்கு எல்லாம் தெரியுதுனாலும் பிரச்சனை, ஒண்ணுமே தெரியலன்னு சும்மா இருந்தாலும் பிரச்சனை. அப்ப இந்த உலகம் சார்ந்து இருக்கும் போது அப்பப்போ பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது. எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நல்ல மனைவியா, நல்ல கணவனா, நல்ல குழந்தையா, நல்ல கேர் டேக்கிங் பர்சனா, நல்ல புத்திசாலி பையனா, புத்திசாலி பொண்ணா, அப்பப்போ உங்களை நீங்க ப்ரூவ் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம் போனீங்கனாலும் உங்களுக்கு நிச்சயமாக பிரச்சனை என்பது உண்டு, அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. மெயினா ஒரு மனுஷன் எதுக்கு பழகணும், நோ சொல்ல கத்துக்கணும். ஏன் நோ சொல்ல கத்துக்கணும், நீங்க நோ சொல்லாம தான் பல பஞ்சாயத்துகள்ல சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு சரியான நேரத்தில் நோன்னு தைரியமா சொல்லியிருந்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் கெட்டு போற மாதிரி தெரியும், ஆனா இவன் ஒரு சில விஷயத்துல கரெக்டா இருக்காண்டான்னு அவங்க புரிதலுக்கு வந்திருப்பாங்க. நீ நோ சொல்லாதனாலதான் நீ ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது. நீ அனுபவிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம் நீங்க நோ சொல்லாததுதான். எல்லாத்துக்கும் எஸ் எப்படி சொல்ல முடியும், ஆசிட்ட தூக்கி மூஞ்சி எஸ் ஊத்துங்கன்னு எப்படி சொல்லுவீங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அந்த மாதிரி வாழ்க்கையில எதுக்கு நோ சொல்லணும்னு கண்டிப்பா உங்களுக்கு தெரியணும். அது தெரியல அப்படின்னா ரொம்ப பெரிய தவறாயிட்டு எல்லாத்தையும் மாட்டிப்பீங்க. இது ஒரு நாளில் நிகழ்வது அல்ல, ஒவ்வொரு நாளும் நிகழ்வது. சும்மா ஒரு நாள்ல ஏதோ பண்ணோம், வச்சோம், பயிற்சி பண்ணோம், நான் லைஃப் லாங் பண்ணணும்ட்டேன், உங்க கடைசி மூச்சு இருக்கிற வரையும் பயிற்சி பண்ணணும்ட்டேன். இனிமேல் இது உங்களோட உடம்புல ஓடுற ரத்த மாதிரி எடுத்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் தெரியணும் பயிற்சி பண்றான் அப்படின்றது தெரியணும். தெரியாம எப்படி இருப்பீங்க யோசிங்க. அப்போ இந்த மொத்த ஓட்டத்திற்கும் உண்டான காரணம் என்ன? இந்த உலகத்துல எனக்கு ஒரு தேவை இருக்கு, அதை முடிச்சுக்கிறதுக்காக, பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கேன். தேவைக்கு மற்றவங்களை ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கங்க, தப்பு இல்லை, ஆனா மற்றவங்களை கெடுத்துறாதீங்க, அதுதான் நான் சொல்றேன். நீங்களே தவறாக போய் உங்க கூட ஒருத்தனை சேர்த்து கெடுத்த பாவம் எதுக்கு உங்களுக்கு, என்ன அவசியம் இருக்கு அப்படி சொல்லுங்க பாப்போம். நீங்களும் கெடுத்துக்கிட்டு உங்களை நம்பி வந்தவனையும் கெடுக்க வச்சு அது எதுக்கு? அப்படிப்பட்ட ஆன்மீகம் அவசியமே இல்லையே. ஆனா இது எல்லாத்துக்கும் பேசுது, அங்கதான் விஷயமே இருக்கு.